8,000 பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட் கேமிங் ஃபோன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் எல்லோரும் ரியல்மி C3 தான் சொல்லுவாங்க. எப்படா C4 C5லாம் லான்ச் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது ரியல்மி C11 ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். எதுக்காக C4 C5லாம் லான்ச் பண்ணலான்னு ரியல்மி கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி இருக்கட்டும், C4ஓ C11ஓ ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கா, கூடவே நல்ல பட்ஜெட்டோட அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி வாங்க, இந்த C11ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், லான்ச், ப்ரைஸிங் மற்றும் இந்த மொபைலை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. முதல்ல நம்ம டிசைனை பற்றி பார்க்கலாம். பேக் நல்ல டெக்ஸ்சர் ஃபினிஷோடு தான் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கு. நான் பிளாஸ்டிக் பேக் தான். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண C3லேயும் பிளாஸ்டிக் பேக் தான். இந்த பட்ஜெட்டில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓரளவு நல்லா இருந்திருக்கும். பட் ஃபேஸஸ் அன்லாக் ஆப்ஷன் இருக்குது. பழைய கேமரா செட்டப் மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ரியல்மி ஏதோ புதுசாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே செக்மெண்ட்குள்ளே குதிப்போம். இங்கே C11 6.3 inches HD+ டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 7,500 செக்மெண்ட்டுக்கு நம்ம எந்த அளவுக்கு எதிர்பார்க்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. இங்கே ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 கொடுத்துருக்கிறது ரொம்ப அப்கிரேடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் ஹைப்பை கிரியேட் பண்ணிகிட்ருக்கு. பட் இது காம்படிஷனாக இருக்க ASUS ZenFone Max Pro M1 ஃபுல் HD+ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசர் பற்றி பார்ப்போம். இங்கே ரியல்மி C11 MediaTek Helio G35 என்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த G35 ப்ராசஸரை Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. 7,500 செக்மெண்ட்லேயே பெஸ்ட்டு ப்ராசஸர்னு சொல்கிற வகையில் இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா இதோட Antutu ஸ்கோர் 1,00,000க்கும் மேலே வந்திருக்கு. இங்கே RAM வேரியன்ட் 2GB 32GB. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டெடிகேட்டட் மைக்ரோஎஸ்டி ஸ்லாட் ரியல்மி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேமராஸ் பற்றி பார்ப்போம். ரியல்மி C11ல் டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. 13+2 அப்படின்ற செட்டப்போட 13 MP ப்ரைமரி கேமரா, 2 MP டெப்த் சென்சரும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்ம நினைக்கிறதோட பெட்டராக தான் இருக்கும். நல்ல லைட்டிங் கண்டிஷனில் டீசெண்டான இமேஜை C11 ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ ஃப்ரண்ட் கேமரா அந்த வாட்டர் ட்ராப் நாச்சில் 5 MP இருக்குது. ஒரு 8 MP கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். 5 MP டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓரளவுக்கு தான் கம்மியாக இருக்கும், ரொம்பலாம் இல்லை. பேட்டரி பற்றி பார்ப்போம். இங்கே C11ல் நல்ல பெரிய பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh. இந்த பேட்டரி இந்த மொபைலில் 2 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா இந்த மொபைலில் லைட் யூசேஜ் தானே பண்ண போகிறோம். கேமிங், சோஷியல் மீடியா அப்படிலாம் ஸ்க்ரால் பண்ணாலும் ஒரு நாள் சார்ஜ் கண்டிப்பாக தாங்கும். இதை சார்ஜ் பண்ண நார்மல் அடாப்டர் தான் தந்துருக்காங்க. இங்கே டைப்ஸி கூட இன்க்ளூட் பண்ணல, மைக்ரோஎஸ்பி தான். இது ஒரு சின்ன வருத்தம். இப்போ ப்ரைஸிங் பற்றி பார்ப்போம். இங்கே C11 ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் லான்ச் பண்ணும்போது 2GB 32GB 7,500 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்தியாவில் 7,000 அல்லது 6,500 தான் கண்டிப்பாக ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக இது ஒர்த்தான மொபைல் தான். ஓகே, வீடியோட இறுதி கொண்டோம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ், பாய்.